அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த காணொலியில் நம்ம சோழர் கல காப்பியங்கள் சோழர் கல காப்பியத்தில் மொதல் வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம்னா சோழர் காலம்னா என்ன சோழர் காலத்தினுடைய சிறப்புகள் சோழர் காலத்தில் தோன்றிய சில நூல்கள் காப்பியம் காப்பி இலக்கணம் காப்பியத்தினுடைய விளக்கங்கள் அவற்றை பற்றி பார்த்தோம் இப்போ இந்த வகுப்பில் வந்து சோழர் காலத்தில் தோன்றிய சில காப்பியங்களை குறித்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரியா இதில் வந்து இப்போ நம்ம காப்பியம் என்ன அப்படின்னா ரெண்டு வகைப்படும் அந்த காப்பியங்கள் ஒன்று ஐம்பெரும் காப்பியங்கள் இன்னொன்று ஐஞ்சிறு காப்பியங்கள் இதில் ஐம்பெரும் காப்பியம் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கும் உடையது காப்பியம் ஐம் பெருங்காப்பியம் இந்த நான்கில் ஏதேனும் ஒன்றோ இரண்டோ குறைந்தால் அது ஐந்து காப்பியம் இந்த அடிப்படையில் இப்போ நம்ம ஐம்பெரும் காப்பியத்தில் நம்முடைய சங்க அறிவியல் களத்தில் தோன்றிய நம்முடைய சிலப்பதிகார மணிமேகலை இரட்டை காப்பியங்கள் அழைக்கப்படுகின்ற இந்த இரண்டு நூல்களை தவிர மீதி சீவ சிந்தாமணி வலையாபதி குண்டலகேசி இந்த மூன்று நூல்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் இப்போ இதில் வந்து நம்ம சீவ சிந்தாமணி அப்படியே பற்றி பார்க்க போகிறோம் அல்ல சீவ சிந்தாமணி நூலின் ஆசிரியர் திருத்தக்க தேவர் இவர் கிபி வந்து ஒன்பதாம் நூற்றாண்டை சார்ந்தவர் இந்த நூலானது சம சமண சமயத்தை சார்ந்தது இந்த பாடல்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து விருத்தப்பாவால் பாடப்பட்டது இதில் கிட்டத்தட்ட வந்து பதிமூன்று இலம்பங்களை கொண்டுள்ளது பாடல்கள் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மூவாயிரத்தி நூற்றி பாடல்களை கொண்டுள்ளது இதில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூன்று இளம்பகங்களில் வந்து நாமகள் இளம்பகம் முதலாக முக்தி இளம்பகம் பதிமூன்று இலம்பகங்கள் இதில் வந்து நாமகளில் அதில் வந்து எட்டு இளம்பகம் வந்து சீவகன் மணந்த அவனுடைய மன வாழ்க்கையை பற்றி எடுத்து அதிகமாக நமக்கு சொல்லியதால் இந்த நூலிற்கு மனநூல் என்ற ஒரு பெயரும் உண்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நூலுக்கு தேவர் வைத்த பெயர் அதாவது திருத்தக தேவர் வைத்த பெயர் வந்து சீவக சிந்தாமணி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு அதுக்கடுத்து இந்த நூலினோட இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா அந்த சிந்தாமணி என்பது ஒரு கல் இது எப்படி நினைத்தது தருகின்றதோ அதுபோல் வந்து நம்ம நினைக்கக்கூடிய இலக்கிய வளங்களை கொண்டுள்ளதால் இந்த நூலுக்கு சிந்தாமணி என்ற ஒரு பெயரும் வந்ததாக சொல்லுவாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த நூல் இருக்குது அதாவது விசையை அதாவது சிவனுடைய அம்மா அந்த குழந்தைய சுடுகாட்டில் பெற்றெடுக்கிறான் பெற்றெடுத்த அந்த நேரத்தில் வந்து அந்த குழந்தைய ஒருத்தங்க எடுக்க வராங்க எடுக்கிற அந்த நேரத்தில் அந்த குழந்தை ஒரு தும்மல் போடுது அப்போ அது சிவா அப்படி அப்படின்னா நீடூழிவார்கள் இல்லது என்னுடைய ஜீவனை போன்றவள் என்ற ஒரு பொருளை நம்ம எடுத்துக்கலாம் எனவே இந்த நூலுக்கு இவ்வாறு அந்த தாய் வாழ்த்தியதால் சீவக சிந்தாமணி என்ற ஒரு பெயரும் பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அடுத்து அதை பார்த்தீங்கன்னா இந்த நூல் வந்து நிலையாமை பற்றி நிறையாவே நமக்கு எடுத்து சொல்லுது இடத்துல நிலையாமை என்பது இளமை செல்வம் உடம்பு இந்த மூன்றும் நம்மளுடைய நிலைத்திருக்காது என்ற நிலையை எடுத்து சொல்லுகின்ற ஒரு நூலாக நமக்கு அது திகழ்கின்றது இந்த நூலின் ஆசிரியர் திருத்தகத்தவர் இவரும் ஒரு சமண சமயத்தை சார்ந்தவர் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்தது இதில் வளையாபதி இந்த வளையாபதி நமக்கு இதனுடைய ஆசிரியர் வந்து யாருன்னு நமக்கு அதுக்கு தெரியல ஆனால் இது வந்து கிபி ஒன்பதாம் நூற்றாண்டை சார்ந்தது எழுபத்தி மூன்று பாடல்கள் மட்டும் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு இது வந்து ஒரு விருத்தப்பாவால் பாடப்பட்டது இது ஒரு சமண காப்பியம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதில் வளையாபதியினுடைய செய்தி க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகோடி நாராயணன் என்ற ஒருத்தருடைய கதையை பற்றி நமக்கு இந்த நூல் நமக்கு எடுத்து சொல்லுது நவம் அப்படின்னாலே ஒன்பது நமக்கு தெரியும் நவகோடி அதாவது இவர் ஒரு வைர வியாபாரி அப்படின்ட்டு நம்மளுடைய இலக்கியங்களை நம்ம பார்க்கலாம் இவர் வந்து என்னென்னா ஒரு வேற்று மதத்தை சார்ந்த சமயத்தை சார்ந்த ஒரு பெண்ணை திருமணம் பண்ணதால் அந்த ஊரில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க இவரை ஒதுக்கி வச்சிடுறாங்க இவர் என்ன பண்ணுறா அந்த ஊரை விட்டு அவர் என்ன செஞ்சாரோ வேறு இடத்துக்கு அவர் போயிட்டு வாழ்ந்துட்டுருக்கிறாரு அப்போ இவருக்கு ஒரு மகன் இருக்கிறாங்க அந்த நிலையில் அவங்க அம்மா தான் வந்து தன்னுடைய தகப்பனுடைய வரலாற்றை எடுத்து சொன்ன பிறகு தன் தகப்பன் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்தை கண்டுபிடிச்சி தன்னுடைய தாயோட இணைத்து வரிக்கக்கூடிய ஒரு கதை தான் வந்து நமக்கு இந்த வளையாபதி கதை நமக்கு எடுத்து சொல்கின்றது இந்த கதையும் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இந்த இளமை என்பது இன்பம் என்பது பொருள் என்பது இதெல்லாம் என்ன செய்யாது நிலைத்து இருக்காது என்ற ஒரு நிலையை பற்றி நமக்கு எடுத்து சொல்லிக்கூடிய நூல் தான் வந்து நம்முடைய வலையாபதின்னு சொல்லலாம் அதுக்கடுத்தது குண்டலகேசி இந்த குண்டலகேசியினுடைய ஆசிரியர் வந்து நாதகுத்தனார் கிபி எட்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் நமக்கு வந்து ஒரு பத்தொம்போது பாடல் மட்டுமே இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு இது வந்து விருத்தப்பாவால் பாடப்பட்டது இது ஒரு பௌத்த காப்பியம் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் இதில் என்னன்னா இந்த கதையினுடைய இந்த நூலினுடைய கதை தலைவி துறவு வாழ்க்கை ஏற்பட்ட போது அவளுடைய முடியை வந்து மொட்டை அடிச்சிடறாங்க அப்புறம் கொஞ்சம் நாள்கள் ஆக ஆக அவளுடைய முடி கொஞ்சம் முளைக்க ஆரம்பிக்குது அப்படியே முளைக்கப்பட்ட முடியானது என்னன்னா சுருளு சுருளாக இருந்ததாக அப்போ அந்த தன்மை பெற்றுள்ளதால் குண்டலகேசி அந்த கேசி என்பது முடி குண்டலம் என்பது சுருண்ட கூந்தலை கொண்டதால குண்டலகேசி என்ற பெயரை பெற்றிருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குண்டலகேசியினுடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பத்திரை என்ற ஒரு பெண்ணும் காலன் என்ற ஒரு திருடனை குறித்த ஒரு கதை தான் இந்த குண்டலகேசி என்பது பத்திரை என்பது ஒரு நாட்டின் மன்னனுடைய மகள் காலன் என்பவன் திருடன் அப்போ அந்த திருடனை அவனுடைய மனம் அதாவது அப்பா அந்த மன்னன் சிறை பிடிக்கப்பட்டு சிறையில் வச்சுருக்கிறான் அந்த நேரத்தில் அந்த காலன்ன அந்த பத்திரம் என்ன பண்ணுற விரும்பி அது விரும்பியதன் காரணமாக அவங்க அப்பா அவனுக்கு மனம் முடிச்சு கொடுத்துட்றாங்க அவனுடைய வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்குது அப்படியே போயிட்டுருக்கிற நேரத்தில் ஒரு நாளை வேணா செய்யறா ஏதோ ஒரு கோபத்தில் அவனை வந்து திருட அப்படின்னு சொல்லிட்டான் உடனே இவனுக்கு ஒரு கோபம் நம்மளை இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சரி இனி இதுக்கு மேலே கூட நம்ம வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி இவளை கொலை பண்ணுறதுக்காக இவன் முடிவு பண்ணிடுறான் பண்ணிவிட்டு சும்மா அப்படியே வெளியில் போகிற மாதிரி போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க நம்ம போயிட்டு ஒரு மலை உச்சியில் நின்றுக்கிட்டு இவளை கொலை பண்ணுறதுக்காக இவன் இந்த ஏற்படுத்தப்பட்ட சூழ்ச்சி தான் அந்த சூழ்ச்சி அப்போ என்ன செய்கிறா சரி என்னதான் இருந்தாலும் அவன் சொல்கிறேன் நான் நான் உனக்கு கொலை பண்ண தான் வந்திருக்கேன்னு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு தெரிஞ்ச நிலை இல்லை அதுக்கு முன்னாடி அவ சொல்கிறா இல்லைல்ல எனக்கு அதாவது நான் சாகிறதுக்கு முன்னாடி உங்களை நான் ஒரு முறை நான் என்ன செய்யணும் சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தன்னுடைய உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய தன் கணவன் இல்லையா அந்த வார்த்தையை சொன்ன உடனே உடனே அவனை என்ன பண்ணுறான் சரின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி மூன்று முறை வர நேரத்தில் தன் கணவனை என்ன செஞ்சா மலையிலேருந்து பிடிச்சி கீழே தள்ளிடுறா தள்ளிட்டு அதான் தற்கொள்ளி முற்கொன்றவள் அப்படின்னு சொல்லி இந்த நூலை சொல்லும் அதுக்கு பிறகு அவன் என்ன செய்கிறா தன்னோட இல்லற வாழ்க்கையை விட்டு துறவு வாழ்க்கையில் போய் அங்கே என்ன செய்கிறா ஈடுபட்டு தன்னுடைய தலையினுடைய முடியெல்லாம் சிதைச்சி அங்கே ஒரு புத்த மடத்தில் சேர்ந்து ஒரு புத்த துறவியாக என்ன செய்கிறா மாறக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் நமக்கு குண்டலகேசி சொல்லுது அப்போ இந்த ஐம்பெரும் காப்பியத்தில் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலை தவிர மீதி இந்த மூன்று நூல்களுமே சிவ சிந்தாமணி வலயாபதி குண்டலகேசி இந்த மூன்று நூல்களும் நமக்கு நம்முடைய சோழர் காலத்தில் தோன்றியது இதில் சிவசிந்தாமணியும் அலையாபதி நமக்கு சமண இலக்கியங்கள் இதில் குண்டலகேசி என்பது நமக்கு பௌத்த இலக்கியங்கள் அதுக்கு பிறகு இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஐஞ்சிறு காப்பியங்கள் ஐஞ்சிரு காப்பியம் என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கில் ஏதேனும் ஒன்று குறைந்தால் அது ஐஞ்சிறு காப்பியம் என்று அழைக்கலாம் இந்த நிலையில் நமக்கு ஐஞ்சிரு காப்பியங்கள் என்பது நீலகேசி உதயகுமார காவியம் யசோதர காவியம் நாககுமார காவியம் சூலாமணி இந்த ஐந்து நூல்கள் ஐஞ்சிறு காப்பியங்கள் இந்த நிலையில் நமக்கு இப்போ முதல்ல நான் பார்க்கக்கூடியது நீலகேசி என்ற நூல் இந்த நீலகேசியினுடைய நூலினுடைய ஆசிரியர் நமக்கு பெயர் தெரியவில்லை இந்த நூல்கு இந்த நூலானது ஆறாம் நூற்றாண்டை சார்ந்தது எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்கு பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அதனுடைய சருக்கம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்து சருக்கங்களை கொண்டுள்ளது பாவகை எதால் பாடப்பட்டது அப்படின்னா விருத்தப்பாவால் பாடப்பட்டது என்னுடைய சமயம் நம்ம அப்படின்னு நம்ம எடுத்துட்டுனா சமண சமயத்தை சார்ந்தது இதனுடைய பேர் ஏன் இதுக்கு இந்த பேர் வச்சாங்க அப்படிங்கின்னு பார்த்தீங்கன்னா நீலம் என்பது கருமை கேசம் என்பது முடி என்பது தெரியும் அப்போ கருமையான கூந்தலை உடையவள் என்ற பொருளை கொண்டது இந்த நீலகேசி என்பது இதில் வந்து இந்த நீலி என்பது ஒரு பெண்ணை பற்றி வரலாறு சொன்னதால் இந்த நூலிற்கு நீலகேசி என பெயர் பெற்றது இந்த நூலிற்கு வேறு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகேசி திரட்டு நீலகேசி திருட்டு என்ற இரண்டு பெயர்கள் இந்த நூலுக்கு இருக்குதா சொல்கிறாங்க அதாவது எப்படின்னா இதில் வந்து கதை இந்த நீலகேசினுடைய கதை என்ன நம்ம பார்த்தோம்னா பாஞ்சாலம் நாட்டில் வந்து புண்டர வர்த்தனம் என்ற ஒரு இடத்துல ஒரு காளி அந்த நகரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடுகாட்டில் காளிக்கு உயிர் பலி கொடுக்க போகிறாங்க அந்த உயிர் பலி கொடுக்கக்கூடிய அதை வந்து தன்னுடைய தவத்தினுடைய வலிமையால் முனிச்சந்திரன் என்ற ஒரு சமண முனிவர் அறிஞ்சிக்கிறாரு அறிஞ்ச பிறகு அந்த த உயிர் பழியை போய் என்ன பண்ணிட்டார் தடுத்துட்டார் தடுத்ததால் கோபம் கொண்ட அந்த காளி என்ன செய்கிறா பழையனூர் லீலி என்ற ஒரு பேயை வந்து காமலேகை என்ற ஒரு பெயரை கொண்டு அந்த முனியோர் மேலே ஏவி விட்றா அந்த முனிவருடைய தவத்தால் இந்த பழையனூர் லீலி என்ற அந்த பேயை என்ன செய்கிறாரு அடக்கி தன்னுடைய மாணவியாகிய ஆக்கிக்கொள்கிறார் மாணவியாகி ஆக்கியது மட்டும் அல்லாமல் அந்த பெ அந்த பெண்ணை வந்து ஒரு சமண சமயத்திலும் சேர்க்க வச்சுறா அப்போ எனவே இந்த நூலானது இந்த நீலி அதான் பழையனூர் நீலி அந்த நீலியை பற்றி நமக்கு கதை எடுத்து சொல்லியதால் இந்த நூலிற்கு நீலகெசி என்ற ஒரு பெயர் ஏற்பட்டதாக சொல்கிறான் அடுத்தது சூலாமணி சூலாமணி முனி சூலாமணி என்ற நூலினுடைய ஆசிரியர் தோலாமொழி தேவர் கிபி ஏழாம் நூற்றாண்டை சார்ந்தவர் பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பது பாடல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ இதை வச்சு பார்த்தா நமக்கு ஒரு பெருங்காப்பியங்கள் மாதிரி தோணும் ஆனால் இதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா சிறு காப்பியத்தில் அதை சேர்த்துருக்குறாங்க சரியா அப்போ இதனுடைய சருக்கங்கள் பன்னிரெண்டு பாவகன் பார்த்தீங்கன்னா அது விருத்தப்பாவல் பாடப்பட்டது சமயம் வந்து சமண சமயத்தை சார்ந்தது அதாவது எப்படின்னா அதாவது சூலாமணி என்பது மிக்க ஒளியையும் சிறப்பினை கொடுக்கக்கூடிய ஒரு மணி சூலாமணி அது மாதிரி இந்த கதையில் வரக்கூடிய திவிட்டன் விசையன் இந்த ரெண்டு பேருமே மிக சிறப்பு பெற்ற ஒரு அரசர்களாக இதில் காணப்பட்டதால் இந்த நூல் இருக்கு சூலாமணி என்ற ஒரு பெயர் ஏற்பட்டிருக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யசோதர காவியம் இந்த யசோதர காவியத்தினுடைய ஆசிரியர் வெண்ணாவலூர் உடையார்வேன் இது பதிமூன்றாம் நூற்றாண்டை சார்ந்தது முன்னூற்றி இருபது பாடல்களை கொண்டுள்ளன சருக்கம் வந்து ஐந்து சறுக்கங்களை கொண்டுள்ளன பாவகை வந்து விருத்தப்பாவால் பாடப்பட்டது சமயம் வந்து சமண சமயத்தை சார்ந்தது இதில் கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநாட்டு மன்னன் மாரிதத்தன் அவனுக்கு அபயருசி அபயமதி ரெண்டு ரெண்டு பிள்ளைங்க அந்த ரெண்டு எட்டு இரட்டையர்களை வந்து பழி கொடுக்க ஆரம்பி உயிர் பலி கொடுக்க ஆரம்பிக்கிறான் உயிர் போகக்கூடிய நேரத்தில் கூட அவங்க ரெண்டு பேரும் அப்படி என்ன செய்கிறாங்க அப்படியே எதுக்கும் பயப்படாமல் அப்படியே நிற்கிறாங்க அப்படி நிற்கக்கூடிய அவருடைய வாழ்க்கையை நினச்சி அந்த வாழ்க்கையினுடைய நிலையை குறித்து நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நூலு தான் வந்து நமக்கு யசோதர காவியம் என்பது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உதயகுமார காவியம் இந்த உதயகுமாரனுடைய கதையினுடைய ஆசிரியர் கந்தியார் என்னும் சமண பெண் துறவி அப்படி என்று சொல்கிறாங்க இது வந்து ஒரு பதினைந்தாம் நூற்றாண்டை சார்ந்திருக்கலாம் என்று கருதப்படுது பாடல்கள் வந்து முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது பாடல்களை கொண்டுள்ளன என்னுடைய காண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு காண்டங்களை கொண்டுள்ளது அதாவது ஒன் ஒன்று உங்கை காண்டம் ரெண்டு லாவண காண்டம் அடுத்து மகத காண்டம் அடுத்து வத்தவ காண்டம் நரவான காண்டம் அடுத்து துறவு காண்டம் என்ற ஆறு காண்டங்களையும் விருத்தப்பாவால் பாடப்பட்டது சமயம் வந்து சமண சமயம் இது உதயனுடைய கதை பற்றி எடுத்து கூறியதால் இது உதயகுமார காவியம் என பெயர் பெற்றது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாக காவியம் இது நாககுமார காவியம் இந்த நூலினுடைய ஆசிரியர் பெயர் நமக்கு தெரியல அது வந்து ஒரு பதினாறாம் நூற்றாண்டை சார்ந்த சார்ந்தது நூற்றி எழுபது பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு சருக்க வந்து ஐந்து சறுக்கங்கள் வகை வந்து விருத்தப்பாவால் பாடப்பட்டது சமணம் வந்து ச சமண சமயம் இந்த கதை தலைவன் நாககுமாரன் அந்த நாககுமாரனுடைய அந்த கதையை பற்றி நமக்கு எடுத்து சொல்லியதால் இந்த நூலிற்கு நாககுமார காவியம் என பெயர் பெற்றது இது வரைக்கும் அதில் இந்த சோழர் கால காப்பியத்தில் ஐம்பெருங்காப்பியங்களில் மூன்று ஐஞ்சிரு காப்பியங்கள் இந்த ஐந்து அதை பற்றி பார்த்தோம் நம்ப நன்றி